ஹை வியூவர்ஸ், பிக் பாஸ் சீசன் ஃபைவோட 63வது நாள் ப்ரோமோ பத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து இன்னைக்கு வணக்கம் போல ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. நேற்று வந்து முதலில் காப்பாற்றப்படுது ராஜு அப்படின்னு சொல்லிட்டு, இன்று முதலில் காப்பாற்றப்படுவர் யார், உங்களால் காப்பாற்றப்படுகளின் வரிசை என்ன, வெளியேற போவது யார், இன்று இரவு பார்ப்போம் அப்படின்னு பேசி முடிக்கிறாருங்க. செகண்ட் ப்ரோமோல வந்து ஹவுஸ் மிஸ் கிட்ட வழக்கம் போல கமல் சார் வந்து பேசுறாருங்க. ஃபர்ஸ்ட் ராஜு கிட்ட கேட்கிறாரு கமல் சார் வந்து, ராஜு வந்து தான் வந்து சைட் பண்ணி மற்றவங்களை வந்து இழுத்து அடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராஜு சார், இதில் நான் ஒன்றும் பண்ணலை, நினைக்கல, முதல்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே கமல் சார் வந்து, இருங்க நான் வந்து ஜட்ஜ்கிட்டே கேட்குறேன் அப்படின்னு, ஏன்னா நான் வந்து ஏதோ கருத்து சொல்லி அதை திணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சஞ்சீவ் கிட்ட கேட்குறாருங்க கமல் சார். சஞ்சீவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுப்பு வந்து ரொம்பவே அன்மெச்சராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த ராஜ் வந்து டீம் கோஆர்டினேஷன் சரியில்லை சார் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு கமல் சார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டை ஏற்றுக்கிற மாதிரி விமர்சனங்களையும் ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு வெயிட்டிங்ஸ் மாத்திரம் இல்லை, உங்களுடைய மனசுலையும் வந்து திருப்தி கிடைக்கும் அப்படின்னு ராஜ் கிட்ட வந்து சொல்றாருங்க கமல் சார். தேர்ட் ப்ரோமோ வந்து கமல் சார் வந்து கேக்குறாங்க, யாரு மூணு பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அபிஷேக், வருண், அபிநய் மூணு பேர் வந்து கையை தூக்குறாங்க. ஏன்னா இவங்க மூணு பேரும் தான் எலிமினேஷன்ல இருக்காங்க இன்னைக்கு. கமல் சார் வந்து கார்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கிங் நியூஸை போட்டுடலாமா அப்படின்னு கேக்குறாருங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைல வந்து பிரேக்கிங் நியூஸை போட்டு மூணு பேருடைய போட்டோவையும் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. இதுல யார் செஃப், யார் எலிமினேஷன் ஆகிறாங்கன்னு அப்படின்னு இன்னைக்கு எபிசோட்ல பாக்கலாங்க. வந்து கண்டிப்பா இந்த வாரம் வந்து அபிஷேக் தான் எலிமினேஷன் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யார் எலிமினேஷன் ஆகிறாங்கன்னு இன்னைக்கு எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாங்க. இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.